எல்லாம் உன் பேரை பாடுற உன் வடிவத்தை தியானிக்கிறா ஆனந்த கடல்ல முழுகிறா அவன் குணத்தையே பாடிண்டும் இருக்கா இதெல்லாம் இருந்து உன்கிட்டயே இன்பமும் அடையரா விரும்பிய எல்லாத்தையும் அடையற உன் பக்தர்களே இந்த லோகத்துல எல்லாத்தையும் கிடைக்க பெற்றவாப்பா கத கிளிஷ்டம் கஷ்டம் தவச்சரண சேவா ரசபரேபி அனாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குருதயா பவத் பாதாம் போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவகான் அகம் காயம் காயம் குகச்சன விவத்சியாமி விஜனே ஏ விஷ்ணுவே நோயினால என் மனமும் உடம்பும் துன்பம் அடைந்திருக்கு அதுவும் திருவடியில வணங்குறதுனால ஆனந்த பெருக்கு அடையறது இது துன்பத்தை எல்லாம் போக்கும் உன் திருவடியில தியானிப்பதுனால ஆஹ் உன் திருவணிய தியானிக்கிறதுல எனக்கு ஆசை வரணும்பா உன் பெயர்களையே நான் பாடணும்பா ஓர் இடத்துல இப்படியே நான் வாழ்க்கையெல்லாம் வாழணும்பா இத நீதான் எனக்கு அருள் புரியணும்பா கிருபா ஜாதா சேத் கிமிவ நகி லபியம் தனுபிருத்தா மதியமன தசா நாம கியதி ந கே கே லோகேஸ்மின் மசக்தா ஏ இறைவனே உன் அருள் உண்டானா இந்த உலகத்துல அடைய முடியாததுதான் என்ன என் துன்பத்தை போக்குறதுக்கு உனக்கு ஒரு நொடி போதும்பா இந்த உலகத்துல உன் பக்தர்கள்லாம் துன்பம் இல்லாம முக்தாத்மாவா இந்த லோக விஷயத்துல இன்பம் இல்லாதவாளா பற்றில்லாதவாளா இருக்கிறாள் பா, இந்த நிலைய நா அடையணும்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார் முனி பிரௌடா ரூடா ஜகதி கலு கூடாத்ம பவத் பாதாம் போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாக சரந்தீஷ்வைரம் சதத பரி நிர்பாத பரச்சித்து சதா நந்தாத்வைத்த பிரசர பரிமக்னாக கிமபரம் ஏ ஈசனே நாரதர் முதல முடி முனிவர்கள்லாம் உன்ன புகழ்ந்து உன் அறிய முடியாத ஆத்மா அறிவை அடைஞ்சிட்டா உன்னோட திருவடி தாமரைகளையே தியானிக்கரா அதனால துன்பம் இல்லாதவாளா இருக்கா எப்பொழுதும் எங்கேயும் விளங்கக்கூடிய சச்சிதானந்த வடிவமான உன்கிட்டயே முழுகி இருக்கா அவா விருப்பம் போல இங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் செஞ்சுன்னு இருக்கா இதற்கு மேல அவளுக்கு வேண்டியது என்னப்பா இருக்கு சத் பக்தி ஸ்பீதா பவது மமசைவ் பிரஷமையே அசேஷ கிளேஷோகம் ஹிருதி கலுஹிருதி சந்தேக கனிகா நச்சே தியாச வியாச யோக்தி தவச வச்சனம் நைகமா வச்சோ பவேன் வித்யா ரத்யா புருஷ வச்சன பிராயமகிலம் ஏ பகவானே உன்னிடத்துல இருக்க பக்தி முழுமையா எனக்கு இருக்கணும் அதுதான் என்னை எல்லா துன்பத்திலே இருந்தும் போக்கக்கூடியது இது பத்தி எனக்கு சிரிதளவும் சந்தேகம் கிடையாதுப்பா வியாசரோட வார்த்தையும் உன்னோட வேத மொழிகளும் இதை சொல்றது இது எப்படி பொய்யாகும் பவத் பக்தி ஸ்தா ஸ்தாவத் பிரமுக மதுரா தத் குணரசாத் கிமப்யாரூடாச்சேத் அகில பரிதாப பிரஷமனி புனஷ்சாந்தே ஸ்வாந்தே விமல பரிபோதோ தயமிலன் மஹான் பந்தாத் வைதம் திஷதி கிமத்த பிரார்த்த உன்னிடம் உிடம் செத்தப்படுற பக்தி உன் குணங்களை கேட்பதுனால உள்ள சுவைனால தொடக்கத்தில இருந்தே எனக்கு இனிமையா இருக்குப்பா இது வளர்ந்து வளர்ந்து என் துன்பத்தை எல்லாம் போக்கிடும் மேலும் கடைசியா எனக்கு பரமானந்தத்துல பிரம்ம பரமானந்தத்துல சேரத்துக்கு உதவுறதுப்பா இதுக்கு மேல எனக்கு என்னப்பா வேணும் விதூய கிளேஷான்மே குரு சரணயுக்மம் ருதரஷம் பி சாரு சரித்தே துன்பத்தை விலக்கி என்னோட கால்கள் உன் கோயில அடையணும் கைகள் வழி படணும் கண்கள் உன் திருவுருவ காணணும் மூக்கு உன் திருவடியில இருக்க துளசியையே நுகரணும் காதுகள் அழகிய வரலாற்ற கேட்கணும் அதனால என் காது கை கண் மூக்கு எல்லாவற்றையுமே உன்னக்கு சுவை பெறும்படி நீதான் அருளனும் பா பிரபுதா திவ்யாதி பிரசவசலித்தே மாமகிருதி பரம ரசித் ரூபம் உதியா உதஞ்சத் ரோமா கலித பகு ஹர்ஷா ஸ்வோ யதா துருபஷ மபீடா நீக்க முடிய துன்பங்களை நாம் மறக்கணும் மயிர்கூ செறிஞ்சீர் கிட்டேந்து பெருகணும் என் கவலையெல்லாம் நோய்களால ஏற்பட்ட என்னோட கவலையெல்லாம் சோர்ந்து இருக்கிற என் மனசை விட்டு போகணும் அதுக்கு சச்சிதானந்த வடிவனான உன் திருவுருவமே எனக்கு தோன்றணும் பா

உன்னை பொருட்படுத்தாதவர் கூட நீ இன்பத்தை தரப்பா பக்தி கொண்ட நானும் பெருதும் வருந்தரம் ஏ வரதா இதனால உனக்கு பழிச்சொல் உண்டாயிடாதா என் நோக்க நோய உடனே போக்கித்தாப்பா என்ன போக்கி இந்த நோய போக்குறதுனால என் உன் பக்தர்களே சிறந்தவனாகவும் என்னை நீதாம் ஆக்கணும் கிமுக்தயர் பூயோபிஹி தவகி கருணா யாவதுதியார் தவ திவசான் யதா சக்தி வியக்தம் நதி நுதி நிஷேவா ஏ தேவனே இத மாதிரி நான் இதெல்லாம் கேக்குறனே ஒன்னு இத மாதிரி நான் கேட்டு இருக்கேன் உனக்கே அருள் உண்டாகிற போது உண்டாகட்டும் நான் கேக்குறதுனால நீ தரணும்ன்ற அவசியம் இல்லப்பா நான் தான் இருப்பேன் அதனால நீ தரணும்ன்றது இல்லப்பா ஆனா எனக்கு ஒண்ணு வேணும் இத மாதிரி உன் திருவடியை எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கியே இது எனக்கு போதும்பா இதையே நான் ஸ்தோத்திரம் பண்ணிண்டு உனக்கே ஆட்சிண்டு எப்பொழுதும் என் நாள்களை கழிப்பேன்பா அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்ரி அடுத்த தசகத்துல அஷ்டாங்க யோகம் என் வகை யோகங்களை பத்தியும் அதை நிறைவேறும் வழிமுறையை பத்தியும் சொல்லியிருக்கார் ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி திருவடிகளே சரணம்